திரு பிரசன்னா, எப்படி பாக்குறீங்க? மூணு பேருக்கு பேசினதும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. உங்களை அரசாங்கம் எப்படி கையாண்டதாக நீங்க நினைக்கிறீங்க? அவங்களை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இம்பாக்ட் கம்மிங்க. புயல் வந்து சின்ன புயல், பெருசா அடிக்கல, அதனால தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனா இப்ப நம்ம தோழர் அக்னீஸ்வரனும் நடுநிலையாளராக பேசி கொண்டிருக்கிற அண்ணன் வில்சன் அவர்களும் புயலே இல்லைன்ட்டாங்க. ஆடி மாசம் காத்தே 60 கிலோமீட்டர்ல அடிக்கும். எனக்கு தெரியல சார், ஆடி மாசம் 60 கிலோமீட்டர் அடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த புயல 70-75 வில்சன் சார் சொன்னாருங்க, அதை தான் நான் சொல்றேன். வில்சன் சார் 60 கிலோமீட்டர்ல அடிக்கும், 10 கிலோமீட்டர் தான் சேர்ந்து வந்திருக்கேன்னு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க ரெண்டு பேரும் நேத்து கொடை எடுத்துட்டு போய் மெரினா பீச்ல நின்று இருந்தாலே புயல் ஓடி இருந்திருக்கும். என்ன இது பாராட்ட மனம் இல்லை அப்படின்னா விட்டுருணுங்க. இதை நான் புறந்தள்ளுறேன். ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நான் ஒரு பார்வையாளனா பார்க்குறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர், இங்க உட்கார்ந்துருக்கிற பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. நான் சவால் விடுறேங்க, நீங்கள் அங்கிருந்து காலையில் நீங்க 6 மணிக்கு கிளம்பியிருந்தீங்கன்னா, 2 மரம் கடந்துருச்சு உங்க ஏரியாவில் மட்டும் அப்படின்னா, நீங்க மதியானத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு மரம் கூட ரோட்டில் இல்லை. இன்னைக்கு சென்னை என்பது அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இந்த அரசு என்பது ஏதோ வந்து 70 கிலோமீட்டர்ல வந்துருச்சு, 80 கிலோமீட்டர்ல வந்துருச்சு அப்படிங்கறது இல்ல. 2015 செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட்டு குள குலையா கொன்னு எடுத்தமேங்க முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லா பத்திரிகைகளும் சொன்னது, வாயை மூடி பேசிக் கொண்டிருந்த அதிகாரிகள், சொல்றதுக்கு கூட முதலமைச்சர் இல்ல, போயஸ் கார்டனுடைய கதவை கூட தட்ட முடியாது. அப்படியெல்லாம் பார்த்து விட்டு ஒரு அரசாங்கம் வில்சன் அண்ணன் மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு பேசுறாரு, மழையே பெய்யல அப்படிங்கிறார். சார், 24 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால சென்னையில இதுவரைக்கும் 170 ஆண்டுகள் இல்லாத மழை பொழிந்து இருக்கிறது. எங்க சார் தண்ணி இருக்கு அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு போறார். எனக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கும் புயலுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ரெண்டாவது, இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விட்டு இதெல்லாம் ஓர வச்சுட்டு எங்க அரசாங்கம், எங்களுடைய முதலமைச்சர், மக்களுடைய முதலமைச்சர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார்? அக்னீஸ்வரன் பத்திரிகை படிக்கிறாரான்னு தெரியல. ஒரு முதலமைச்சர் தலைமையில இந்த புயலுக்கான முன்னெச்சரிக்கை கூட்டம், அமைச்சரவை கூட்டமே நடந்துச்சு. முதலமைச்சர் உட்கார்ந்திருந்தார், மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருந்தார், கால்நடைத்துறை அமைச்சர் இருந்தார், விவசாயத்துறை அமைச்சர் இருந்தார். எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருடைய அறையில உட்கார்ந்து இது குறித்தான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. முதன்மை செயலாளர் உட்கார்ந்திருந்தார். நீங்க அதற்கு பிறகுதான் IAS அதிகாரிகளுக்கு வச்சு தலைமைச் செயலாளர் வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க. எங்க ஆபீஸ் என்ன போறா, ஒரு விஷயம் சொல்றேங்க, அவர் ஆலோசனை கூட்டத்துல முதலமைச்சர் இல்லைன்னு திருப்பி திருப்பி அவர் பத்திரிகை படிக்கல. நாளைக்கு புயல் சார், அக்னீஸ்வரன் பத்திரிகையில வந்தது. அக்னீஸ்வரன், நீங்க பேசுறப்ப நான் அமைதியா கேட்டேன்ல, நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, நான் அமைதியா கேட்டேன், நான் பேசுறத அலோ பண்ணுங்க. முதலமைச்சர் அவர் படிக்கலங்கிறதுக்காக நான் பேப்பரை கொண்டாந்து கொடுத்து படிங்கன்னு சொல்ல முடியாது. அமைதியா இருக்கீங்க, நீங்க பேசுறப்ப நான் அமைதியா கேட்டேன்ல, பிளீஸ். ரெண்டாவது, முதன்மை செயலாளர் அப்படிங்கிறவர் இஸ் ஈக்குவல் டு CM. அவர் தலைமையில ஒரு குழுவை வச்சு எல்லா குழுக்களையும் யார் யார் செயல்படுறீங்க எங்கெங்கன்னு சொல்லி, இந்த மானிட்டரிங் ஆபீசர் திருநாவுக்கர் ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அது செங்கல்பட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்த புயல் தாக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இன்னும் குறிப்பாக சீர்காழி பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா யாரு அரசு துறை இணை செயலாளர்கள், கமிஷனரேட்ல இருக்கிற எல்லா சீனியர் IAS ஆபீசரையும் 8ஆம் தேதி நைட்டு நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் இருக்கணும்னு உட்கார வச்சது இந்த அரசு. அதற்கு பிறகு சென்னையில மட்டும் ஏறக்குறைய 47 குழுக்கள், ஜாயிண்ட் கமிஷனர் லெவல்ல இருக்கக்கூடிய 47 குழுக்களை தெருவில் நின்னாங்க. 5000 பணியாளர்களை தான் சவால் விடுறேன். நீங்க போய் இன்னைக்கு தெருவில் பாருங்க, புயல் வந்ததற்கான தடயம் கிடையாது. புயல் வந்துச்சு, வெறும் கொடையை பிடிச்சி நின்று இருந்திருக்கலாம், 400 மரம் சாஞ்சிருக்கு, 400 மரத்தை கிளைய வெட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுடைய கூற்றுப்படி 185 கிலோமீட்டர் கஜா தானே அந்த மாதிரி எல்லாம் ஒக்கி மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப லோ இம்பாக்ட் புயல், அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. திருப்பி அவங்களுடைய விமர்சனத்தை நீங்க விமர்சனத்தை தான் கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள் சென்னையில வருதா புயல் வந்த 5 நாளைக்கு யாரும் வெளியில வர முடியல. இன்னும் குறிப்பாக நாகப்பட்டினம் வேதாரண்யத்தெல்லாம் அங்கிருந்த அமைச்சர் செவரேறி குதிச்சு ஓடினதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் இப்ப நடக்குதா? இங்க சென்னையில மட்டும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நைட்டு போய் வார் ரூம்ல உட்கார்றாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் பேசுறாரு, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு, மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன், பிரியா மேயர் அவர்கள், இன்னும் குறிப்பாக ககன்தீப்
பேடி அவர்கள் ஏன் இறையன்பு தலைமை செயலாளர் போய் நைட்ல உட்கார்ந்துருக்காருங்க. இவர்கள் எல்லோரும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி 47 குழுக்கள் சென்னையில மட்டும் செயல்பட்டு விழுந்த மரங்களை அரை மணி நேரத்தில் அகற்றுகிற வேலை. ஒரு இடத்துல 24 சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு நைட்ல பெரிய மழை, ஒரு இடத்துல தண்ணீர் இல்ல. எங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார், தண்ணீர் இருக்குன்னு காட்டுறீங்களா, வாங்க காட்டுங்கிறார். இதை சொல்லக்கூடிய தைரியம் என்பது தான் செய்த பணியினால் கிடைக்கும். மழைநீர் வடிகால் பணிகள் இருந்திருக்கு, ஆனா அதோட கனெக்டிவிட்டி இன்னும் நிறைய இடங்கள்ல இல்ல அப்படின்ற பத்தாண்டுகள் ஒரு அரசாங்கம் தூங்கிட்டு இருந்துச்சு.